அருமையாக இருக்குது தலைவர். 2023 யார் தலைவர் டாப் போச்சு தமிழ்நாட்டில்? தலைவர், அதே தலைவர் தான் 2024லையும். தலைவர் தான் என்றைக்குமே நிரந்தரம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். கண்டிப்பாக எல்லா மதமும் சம்மதம், அனைவரும் ஒரே சமம், அதான் தலைவரோட கருத்து. அதனால தான் இன்றைக்கி 72 வயசில் தலைவர் 18 வயசு பையன் மாதிரி இருக்கார். அந்த ஒரு நல்ல எண்ணம் அதுதான் இன்றைக்கி அவர் இளமையாக வச்சுருக்கு. 100 வருஷம்னாலும் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறோம், சான்ஸே இல்லை. அந்த மதம் மத அனுபவம் வச்சு ஒரு சிலர் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. இங்கே எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நச்சு நடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட் கிளாஸ் படம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் தான் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். எல்லாரும் எல்லா கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, எதுவும் எந்த குறையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆ, படம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது, பட் ஓகே. ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க, அது ஈக்குவலைஸ்டாக தான் இருக்குது. ரஜினி சாருமே நிறையா சீனில் வர்றாரு, 70% வர்றாரு அவரே. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப வரல, மதத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் அடிச்சு பரவாயில்ல, மியூசிக் நல்லாயிருக்கு. அந்த தேர் பாட்டும் ஜலாலி பாட்டும் இன்ட்ரொடக்ஷன் சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து. ஆ, படம் நல்லாயிருக்குங்க, நல்லாயிருக்குங்க. கண்டென்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க, கிளைமேக்ஸ் நல்லாயிருக்குங்க. ரொம்ப ரெண்டு பேருக்குமே இந்து முஸ்லீம்ஸ் எப்படி ஒற்றுமையாக இருக்குங்கிறத நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. விஷ்ணு விஷால் அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினி சார் அவர் வர சீன்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, நல்லா மாஸாக இருக்குது. அவர் கிளாசியாகவும் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வராரு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அவரோட சீன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆமாம், மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப, ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. செம்மையாக நடிச்சிருக்காங்க, செம செம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிப்பார். ரஜினி மாஸ் பண்ணிட்டார். ஆ, படம் நல்லாயிருக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆ, மாஸ் சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய அற்புதமான ஒரு திரைக்கதை அண்ட் டைரக்ஷன், ரஜினிக்கு கரெக்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. படம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை தேவையான ஒரு படம். இந்த டைமில் ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான படம், எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது டைரக்ஷன். இல்லை, இதில் வந்து அந்த சமத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எப்படி சகோதரத்துவமாக இருக்கணும், முஸ்லீம் அண்ட் இந்து பற்றி மட்டும் இல்லாமல் கதையும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப ரோலை எல்லாம் ஃபீல் பண்ணி அந்த உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு 93 இயர்ஸில் எடுத்துருக்காங்க, அந்த இயர் எடுத்திருக்காங்க 1993. அதுக்கேற்ற மாதிரி அத்தனை சுச்சுவேஷன் அட்மாஸ்ஃபியர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர், குணச்சித்திரமாக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அது ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நல்லா தெரியுது. வாட் அ பியூட்டிஃபுல்ங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல மெசேஜ், குட் மெசேஜ் ஃபார் இந்தியன் பீப்புள்ஸ், இந்தியாவுக்கு, யுனைட்டிக்கு. இது நல்ல பேபிள், தலைவர் வேறு லெவல். கேமியர் ரோலாக இருந்தாலும் பெஸ்ட்டு ஃபில்ம் இந்த அவரோட இண்டஸ்ட்ரியிலே சோஃபார் அவர் நடித்த ஃபிலிமில் இது பெஸ்ட் ஃபில்ம். பயங்கர ஆக்டிங், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா ஓல்டு ஃபேமிலி வந்து பார்க்கலாம். வில்லேஜில் உள்ள சப்ஜெக்ட்ஸ், ரூரல் பீப்புள், அர்பன் பீப்புள்ஸ் டெஃபினெட்லி லைக் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. ஐஸ்வர்யா, சல்யூட் டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நல்ல மூவி, பெஸ்ட் மூவி அது. இதில் வந்து ஆக்சுவலாக சாதி அது மாதிரி இல்லை, பிட்வீன் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க, கேட்டவங்க அப்படி பண்ணி. பட் அதை வந்து எல்லாமே கொண்டு வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்து யுனைட்டியை கொண்டு வந்து பியூட்டிஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா அவங்க பார்க்கும் போது இந்தியன்ஸ் வந்து டெஃபினெட்லி வில் ஆல் ப்ரௌட் ஆஃப் இந்தியன் முஸ்லீம்ஸ் அண்ட் இந்துஸ், டெஃபினட்டாக ப்ரௌடாக இருப்பாங்க. டெஃபினட்டாக அது மெசேஜ், வெரி குட் மெசேஜ் ஃபார் ஆல், எஸ்பெஷலி இந்தியன்ஸ். அது நல்லாயிருக்கு, நல்லா. அது விஷ்ணு வந்து ஈஸ் அ ஹீரோ ஆக்சுவலாக, விக்ராந்த் வந்து தலைவரோட சன் அது. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, லாஸ்ட்டில் தெரிஞ்சு யூனைட் ஆகிடு. அவர் முஸ்லீம்ஸ், இது இந்து அவர். ஸோ ரெண்டு பேருமே நல்லா இதாகிடுவாங்க, நல்லா ரெண்டு பேருமே நல்லா அவங்களுடைய கேரக்டர்ஸ் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் விஷ்ணு தான் ஹீரோ, பட் தலைவர் தான் ஹீரோ மாதிரி இருக்கார் ஹோல் ஃபிலிம்லேயும். ஆக பியூட்டிஃபுல், கபில் தேவோட ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து, ஒரு 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 சீன் ரெண்டு சீன் வந்தாலும் அது வெரி இம்பார்ட்டண்ட்டாக, அது சம் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி, அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வரும் சீனில். நல்லாயிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவருடைய நீட்டாக இருக்குது, அவருடைய இது வந்து டைலாக்ஸ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. செந்தில் ஓகே, செந்தில் நல்லா இது, கொஞ்சம் காமெடி இல்லை, எமோஷ்னலாக இருக்கார். அவருடைய கேரக்டர் சூப்பராக இருக்குது, நல்லா இது எமோஷ்னல் நல்லாயிருக்கு. மியூசிக் வேறு, அவர் தான் ஏஆர் ரகுமான் இஸ் பேக்ரவுண்ட், பிஜிஎம் இஸ் சூப்பர், ஆல் சாங்ஸ் ஆர் குட், வெரி குட். தரமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லாயிருக்கு படம். படத்தில் ரிலீஜியன் விஷயமாக நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, கேஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க, எல்லாமே வந்து சினிமேட்டிக்காக ரொம்ப அற்புதமாக இருக்குது. சூப்பர் ஸ்டாரோட ரோலு அபாரம்,
சொல்லப்போனால் அது ஒரு கேமியோவே இல்லை, ஒரு கேரக்டர் ரோலாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பிளாக் பஸ்டர். அவங்க ஆக்சுவலி காம்போவாக வந்து நல்லா இருக்குது, ரெண்டு பேரும் அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் அவர்களுக்கு தான் கேரக்டர் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவரோட பங்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே. விக்ராந்த் அவர் அவர் வந்து ஒரு காமெடியன் ரோல் மாதிரி இல்லை ப்ரோ, ரொம்ப எமோஷனலாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன பகுதி தான் வராரு, பட் அந்த அளவுக்கு ஆழமாக மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. மியூசிக் வந்து பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் சார் குழந்தை கட்டிட்டாரு, ஒரு ஒரு சீனும் அவர் வந்து எலிவேட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டைல் அப்படியே படம் ஃபுல்லாக தெரியுது, இப்போ படம் ஃபுல்லாக எனர்ஜிட்டைஸாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு ப்ரோ படம்.